ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் செம்பருத்தி பூவை ரெண்டு வரிசையாக வச்சு அதோட வெத்தலையை சேர்த்து ஒரு அழகான மாலை கட்ட போகிறோம். இந்த மாலை கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு செம்பருத்தி பூவு, வெத்தலைகள் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் நார், இதெல்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதை போல் ஒரு ட்ரே எடுத்து அதில் இந்த நாரை நம்ம சுற்றிக்கலாம். கலர் நூல் வேணாலும் உல்லன் த்ரெட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு வரிசையாக கட்ட போகிறோம், அதனால் மூணு தடவை சுற்றணும். ட்ரேயில் நமக்கு எவ்வளோ நீள மாலை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லெங்த் வைஸாக இல்லை பிரெத் வைஸாக சுற்றிக்கலாம். இதை போல் மூணு தடவை சுற்றணும். மூணு தடவை சுற்றணுன்னா நம்மளுக்கு ரெண்டு கேப் கிடைக்கும் இதில், அதனால் ரெண்டு வரிசையாக செம்பருத்தி பூவை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் போட்டுக்கோங்க, இந்த மூணு நாருக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் வெளியில் எடுத்தோன்னா டைட்டாக நாட் விழுகும். நல்லா டைட்டாக ரெண்டு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வெத்தலை எடுத்து அப்படியே ரெண்டாக மடிங்க, மடிச்சுட்டு க்ராஸாக மடிக்கணும். சென்டரில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி லைன் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. க்ராஸாக மடிச்சுட்டு ஒரு செம்பருத்தி பூவை நடுவில் வச்சு ரெண்டு சைட்லேயும் நல்லா டைட்டாக சுற்றணும். இப்படி சுற்றி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு கேப்பில் இதை வச்சு பிடிச்சிக்கலாம். திரும்ப இன்னொரு வெத்தலை எடுத்து அதே போல் ரெண்டாக மடிச்சிட்டு திரும்ப அதை ரெண்டு சைட்லேயும் க்ராஸாக வரணும். சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், அந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு இன்னொரு செம்பருத்தி பூவை நடுவில் வச்சுக்கலாம். செம்பருத்தி பூவை நடுவில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்த கேப்பில் வச்சு முத வச்ச செம்பருத்தி பூவுக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நாரை மூணு நாருக்கும் மேலே போட்டு சென்டரில் வர்ற கேப்பில் வெளியில் எடுக்கணும். எடுத்து நல்லா டைட் பண்ணிங்கன்னா நாட் விழுந்துடும். இன்னொரு நாட் போட்டுக்கலாம், அப்போ தான் பிரியாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ரெண்டு நாட் போட்டு பிடிச்சிக்கோங்க. திரும்பியும் பாருங்கள், வெத்தலையை மடிச்சிட்டு சென்டரில் செம்பருத்தி பூவை வச்சு சுற்றிக்கலாம். அதே போல் இன்னொரு வெத்தலையை எடுத்துட்டு இதுலேயும் சென்டரில் செம்பருத்தி பூவை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்பில் ஒரு பூவை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது கேப்பில் இன்னொரு பூவை வச்சு அதுக்கு மேலேயே வர்ற மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு மூணு நாருக்கும் மேலே போட்டு இந்த கேப்பில் வெளியில் எடுக்கணும். டைட்டாக நாட் விழுந்துடும். ரெண்டு நாட்டு டைட்டாக போட்டுக்கலாம். இதே போல் ரெட்டை ரெட்டை செம்பருத்தி பூவாக நாம் வரிசையாக கட்ட போகிறோம். செம்பருத்தி பூ விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது, அதோடு நம்ம வெத்தலையும் சேர்த்து கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப பலனுள்ளதாகவும் இருக்கும். இந்த ரெண்டு வரிசையாக செம்பருத்தி பூவையும் வெத்தலையும் சேர்த்து கட்டக்கூடிய இந்த மாலையை உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இது நாரில் தான் கட்டணுங்கிறது கிடையாது, நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் உள்ளன் த்ரெட்லேயும் கட்டலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை போல் விதவிதமான காம்பினேஷன்ஸில் நிறைய டைப் ஆஃப் மாலை நான் இது வரைக்கும் கட்டியிருக்கிறேன். எல்லா வீடியோஸும் பூங்குடிஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்க மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த லிங்க்ஸில் போய் நீங்கள் கற்றுக்கலாம். எங்கள் ஊரில் உள்ள முத்து விநாயகர் கோயிலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக மாலை கட்டி கொண்டு போய் அலங்காரம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பூக்கள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் நீளமாகவும் இல்லை சின்னதாகவும் கிரீடம் மாதிரியும் நம்ம மாலையை கட்டி சாமிக்கு வைக்கலாம். கட்டி முடித்த பின்னாடி லைட்டாக
நீட்டிகிட்டு இருக்கிற வெத்தலைகளை ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது சூப்பராக ரெண்டு வருஷம் செம்பருத்தி பூ வச்சு மாலை கட்டி முடிச்சிட்டோம். இதை இதை போல் ரோல் பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.